வணக்கம். இன்றைய மருத்துவ பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா அலுப்பு சூரணம். இந்த அலுப்பு சூரணம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா நைட்டெல்லாம் உட்காந்து பிளான் பண்ணுவாங்க. சரி, காலையில் எழுந்திரிச்சோடனே இதை செஞ்சிடணும் அதை செஞ்சிடணும், ஆனால் காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒன்றும் செய்ய மாட்டாங்க. காரணம், அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அலுப்பு, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மத மதப்பு, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது தானாக உருவாகும். எண்ணம் வந்து செய்யணுன்னு இருக்கும், ஆனால் உடல் அதுக்கு ஒத்துழைக்காது. இதுதான் விஷயம். எண்ணம் இதை செய்யணும் அதை செய்யணும்னு அழகாக பெரிய ஒரு பிளான் போடுவாங்க, ஆனால் உடல் அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்காது, இசைவு செய்யாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கு தான் இந்த சுறுசுறுப்புன்ற ஒரு வார்த்தையே அதெல்லாம் சொல்லுவாங்க. குறுகுறுன்னு ஒரு வேலையை செஞ்சிடணும், சுறுசுறுன்னு ஒரு வார்த்தையை செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதேமாதிரி தான் நம்ம எப்பொழுது பிரிஸ்காக சுறுசுறுப்பாக இருக்கணும்னா ஒரு கலவை இருக்குது. அந்த கலவை தான் ஒரு சூப்பரான ஒரு மருந்து. இதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா கலகலன்னு இருப்போம், எப்பொழுதுமே பிரிஸ்காக இருப்போம். என்னடா அந்த எறும்பு மாதிரி இருக்கான் பாரு அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்து சுறுசுறுப்பாக இருக்கும். ஒரு மனிதனுக்கு சுறுசுறுப்பு இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி செய்யலாம் நாளைக்கு செய்யலாம்னு தள்ளி போட்டு போட்டு பல நல்ல விஷயங்களை நம்ம இழந்திருப்போம். இதை பார்க்குற அத்தனை பேருமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நல்ல விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி விட்டவங்க நிறையா பேர் இருப்பாங்க. அதேமாரி தான் இந்த சுறுசுறுப்புக்கும் இந்த அலுப்பும் பட்டுட்டு பல பேர் பல விஷயங்களை நல்ல விஷயம் இழந்திருப்பாங்க. அது இனிமேல் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பதிவு. இது வந்து முக்கியமாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீரகம் கால் கிலோ, அதாவது நல்லா சீரகத்தை சுத்தம் பண்ணிக்கோங்க, பொன் வறுவலாக வறுத்து அதை பொடி பண்ணி ஒரு கால் கிலோ வச்சுக்கோங்க, சரிங்களா. அதை எடுத்துக்கோங்க. சுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 100 கிராம். ஏழு அரிசி நாட்டு மருந்து கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. அதையும் அதேமாதிரி நம்ம வந்து அதை பொடி பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா. அதேமாதிரி சீரகம் எப்படி பண்ணமோ அதேமாதிரி அதை பொடி வச்சுக்கணும், அதுவும் 100 கிராம் தான். சுக்கு எடுத்துக்கிட்டோம் நம்ம, மிளகு ஒரு 50 கிராம், திப்பிலி 50 கிராம். நான் இதை டைப் பண்ணுறேன். இதையெல்லாம் சேர்த்து நம்ம டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. காலையில் ஏந்திரிச்சோடனே ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். சாப்பிட்டுட்டு நம்ம காலையில் ஒரு டீ மாதிரி குடித்தோம் அப்படின்னா சாப்பிட்ட ஒரு மணி நேரத்துலேயே எங்கேருந்து தான் இப்போ ஒரு பிரிஸ்க் வருதுன்னே தெரியாது, அப்படி சுறுசுறுப்பாக இருக்கும். காலையில் சாயந்தரம் சாப்பிட்டா ரொம்ப பெஸ்ட்டு. ஆஃபீஸ் போகிறவங்க, ரொம்ப நேரம் டைப் பண்ணுறவங்க, நமக்கு சிஸ்டத்தை பார்க்குறவங்களாம் இதை குடித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுறுசுறுப்பாக எப்போ பார்த்தாலும் இருப்பாங்க, டயர்டாக மாட்டாங்க. அவங்க பேட்டரி எப்போ பார்த்தாலும் ஒரு சார்ஜிங்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். சூப்பரான ஒரு மருந்து. சுக்கு மிளகு திப்பிளி தானே அப்படின்னு நினைக்காதீங்க. அதில் இந்த ஏலரிசியும் சீரகமும் அகத்தை சீசையும் ஏலரிசி சுறுசுறுப்பாக வச்சுருக்கும். சுக்கு மிளகு திப்பிளி வாதம் பித்தம் கபத்தை சரி பண்ணிடும். ஸோ எல்லாத்தையும் சரி பண்ணும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சக்கரா சூப்பராக வேலை செய்யும். அவங்களுடைய எண்ணம் மூளை எல்லாம் பார்த்திங்கனாக்கா பலப்பட்டிருக்கும். ஸோ அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்து மூளையிலையும் இருக்கும், அவங்களோட திங்கிங்கில் இருக்கும். அதனால் அவங்க கண்டிப்பாக சுறுசுறுப்பாக இருப்பாங்க. செய்யணும் வேலையை டக்குன்னு செஞ்சுருவாங்க. ஸோ எப்படி டார்கெட் டைமில் இதுக்கு முன்னாடி அவங்க வேலையை முடிச்சிருப்பாங்க, மறதி இருக்காது. ஸோ அவங்களுடைய என்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்காக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் இந்த மருந்து. அதனால இதுக்கு ஒரு அலுப்பு சுரணுமே சொன்னேன். சுறுசுறுப்பாக இருக்கலாம், வாழ்க்கையில் வெற்றி ஏறணும்னா சுறுசுறுப்பு ரொம்ப முக்கியம். அதனால் இந்த சுரணத்தை நம்ம செஞ்சு வச்சுக்கலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதை வந்து வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே சாப்பிட்லாம். வயசு கம்மி இருக்கிறவங்களும் கொஞ்சமாக போட்டு நம்ம கொதிக்க வைக்கணும். எப்படி வர காப்பி போடுவோமோ அதேமாதிரி தான் இந்த கலவை ஒரு எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் நாட்டு சக்கரை இல்லைனா கருப்பட்டி வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், ஒயிட் சுகர் தவிர, சரிங்களா. இதை நம்ம எடுக்கும் பொழுது உடல் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறதா, நம்ம புத்துணர்ச்சியாக இருக்கிறதையும் நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ அந்த நல்ல விஷயத்தை எல்லாத்துக்கும் இந்த மருத்துவ பதிவு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.